வணக்கம். இது உங்கள் சென்னை அகாடமி. நான் உங்கள் ரோகன். இந்த பதிவில் நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, யூனிட் நைனில் வரக்கூடிய தமிழக அரசின் அரசியல் கட்சிகளின் நலத்திட்டங்கள் பற்றி தான் நாம் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். இதில் திமுக ஆட்சியில் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நலத்திட்டங்கள் என்னென்ன, அவர் கொண்டு வந்த சாதனைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சியில் தமிழ் வளர்ச்சிக்காக தனியாக ஒரு அமைச்சகமே ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ரெண்டாவதா, தமிழ் தாய் வாழ்த்து பாடலாக மனோன்மணியம் சுந்தரப்பிள்ளை அவர்கள் எழுதிய நீராடும் கடல் கொடுத்த என்ற பாடலை அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து, ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் என்ற பெயர்ல இயக்கப்பட்ட பேருந்துகளுக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 1969 ஜூன் 13 தமிழ்நாடு வேளாண்மை தொழிலாளர் நியாய ஊதிய சட்டம் ஒன்று இயற்றியிருக்கிறாங்க. அடுத்ததா, 1970 பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம் தொடங்கப்பட்டிருக்குது. 1970 உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் நிறுவியிருக்கிறாங்க. 1971 பார்வையற்றோர்களுக்காக கண்ணொளி வழங்கும் திட்டம் அப்படின்றது ஒன்று தொடங்கியிருக்கிறாங்க. 1973 இலவச சைக்கிள் ரிக்ஷா வழங்கும் திட்டம் துவக்கப்பட்டிருக்கு. இந்த இலவச சைக்கிள் ரிக்ஷா அப்படின்றது என்ன அப்படின்னா, கை வண்டியில் கையாலேயே இழுத்துட்டு மக்களை இழுத்துட்டு போகிற ரிக்ஷாக்களை ஒழித்து விட்டு அதுக்கு பதிலாக இந்த சைக்கிள் ரிக்ஷா அப்படின்றத கொண்டு வந்திருக்கிறாங்க. 1974 ஊனமுற்றோர் மறுவாழ்வு திட்டம் துவக்கப்பட்டிருக்குது. 1974 அகர முதலியை பல தொகுதிகளாக வெளியிடுவதற்கான அகர முதலி திட்ட இயக்கம் அப்படின்றத ஒன்று நிறுவியிருக்கிறாங்க. 1975 அனாதை சிறுவர் மற்றும் மகளிர் மறுவாழ்வு திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்குது. 1969 அக்டோபர் 2 மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகள் பற்றி ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதியான டாக்டர் பி.வி. ராஜமன்னார் அவர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. அது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. 1974 ஏப்ரல் 20 மாநில சுயாட்சி கோரும் தீர்மானம் சட்டப்பேரவையில் தொடங்கப்பட்டது. 1989 டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம் துவங்கப்பட்டிருக்குது. குடிநீர் வடிகால் வாரியம், குடிசை மாற்று வாரியம் ஆகியவை இவரது ஆட்சியில் உருவாக்கியிருக்கிறாங்க. 1989 டிசம்பர் 29 பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் திட்டம் நிறைவேற்றப்பட்டது. 1996 மெட்ராஸ் என்பது சென்னை என பெயர் மாற்றம் செய்திருக்கிறாங்க. 2006 ஜூன் 3 ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். 2 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி வழங்கும் திட்டத்தை துவங்கியிருக்கிறாங்க. அதே 2006 பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளான ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக அறிவிச்சிருக்கிறாங்க. 2006 நவம்பர் 11 வேலையில்லா இளைஞர்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டம் துவங்கப்பட்டிருக்குது. 2006 ஜனவரி 15 இலவச எரிவாயு அடுப்பு வழங்கும் திட்டம் துவங்கப்பட்டிருக்குது. 2008 செப்டம்பரில் இலவச அவசர கால மருத்துவ ஊர்தி திட்டம், அதாவது 108 ஆம்புலன்ஸ் சேவை ஆரம்பிக்கப்படும். பள்ளிகளில் கட்டணம் வசூலிப்பதை முறைப்படுத்துவதற்காக தமிழ்நாடு பள்ளிகள் கட்டணம் வசூலிப்பு முறைப்படுத்துதல் சட்டம் 2009 இயற்றப்பட்டது. 2010 தமிழ்நாடு சமச்சீர் பள்ளிக்கல்வி முறை சட்டம் இயற்றியிருக்கிறாங்க. 2010 ஜூன் 23 முதல் 27 கோவை மாநகரில் உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடத்தியிருக்கிறாங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.